அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெயில் அப்படிங்கிறது நமக்கு இப்போல்லாம் ரொம்ப பழகி போன ஒரு விஷயமாகிவிட்டது அதுவும் ஜனவரி மாத தொடக்கத்திலேயே சென்னையில் அது ஒரு மாதிரி போட்டு கடுமையான வெயிலாக மாறி வருகிறது இப்போ மே மாதத்தில் இருந்து அது அப்படியே வருத்தெடுக்குது அப்ப என்ன அர்த்தம் ஜனவரியிலிருந்து மசாலா தான் தடவி இருக்குது தான் வருத்தெடுக்க ஆரம்பிச்சிருக்குது இவ்வளவு தீவிரமாக உக்கரமாக ஏன் மாறுகிறது அது ஏன் மாறுகிறதுனா கடற்கரை ஓரமாக இருக்கிற பட்டினங்கள் எல்லாவற்றிலும் அந்த வெயில் இன்னும் கடுமையாகத்தான் வெளிப்படும் அப்படின்னு அறிவியல் ரீதியாக விளக்கம் சொல்கிறார்கள் ஆனால் இதை அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் காலம் அப்படின்னே நம்மளாம் ஓரளவுக்கு பயப்படுகிற ஏன்னா எங்க அப்படி வேர்த்து கொட்டக்கூடிய தகிப்பு தாங்காமல் என்ன செய்வது இது போராது மின்சாரம் வேற தடைப்படும் காரணம் இந்த கா குறிப்பிட்ட காலகட்டத்தில் மின்சார தடை வருவதற்கும் இந்த சூழல் தான் காரணம் அப்படின்னு அறிவியல் ரீதியாக விளக்கம் சொல்லுகிறார்கள் காற்றினுடைய அந்த ஈரப்பதம் மாறுபடுகிற பொழுது அந்த உற்பத்தியும் பாதிக்கப்படுகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பெரியவர்கள் புராண ரீதியாகவும் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள் நம்ம எல்லோருக்கும் நாம் எல்லோருக்கும் என்றால் மனிதர்களுக்கெல்லாம் பயன் தரக்கூடிய அற்புதமான மூலிகைகளை எல்லாம் தாண்டபவனம் என்கிற இடத்திலே இந்திரன் வளர்த்து கொண்டு வருகிறார் மூலிகை தோட்டம் அந்த மூலிகை தோட்டத்தின் பக்கமாக ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் வருகிறார் யமுனை நதி கரை ஓரமாக அது இருக்கிறது அந்த பெரியவர் அங்கிருந்து வருகிறார் எதிரே பகவான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வருகிறார்கள் அவரை பார்த்த உடனே யாருன்னு கிருஷ்ணனுக்கு தெரிந்து விடுகிறது நீங்க ஏன் இது மாதிரி வரீங்க என்ன காரணத்தினாலும் இப்படி ஒரு மாறு வேஷத்துல வரீங்க அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் அவரிடத்திலே விசாரிக்கிறார் அவர் யார் என்றால் அக்னி பகவான் அவர் பாக்கிறதுக்கே ஒரு மாதிரி வயித்துல கையை வச்சுக்கிட்டு அவர் வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார் என்னாயிற்று உடல் நலம் ஏதாவது கோளாரா அக்னி பகவானுக்கே வயிற்றில் எரிச்சலா என்ன காரணம் புரியலையே ஏதோ தடுமாறுகிறீர்களே அப்படின்னு கிருஷ்ணன் வழக்கம் போல் கிண்டலோடு கேட்க அக்னி பகவான் இப்பொழுது சொல்லுகிறார் நூறாண்டு காலம் துர்வாச மகரிஷி ஒரு யாகம் செய்தார் அந்த யாகத்திலே நூறாண்டு காலம் நெய்யை விட்டு 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 யாகத்தையை வளர்த்திருக்கிறார் அந்த நெய்யை எல்லாம் உண்ட காரணத்தினால் எனக்கு வயிறு மந்தமாகிவிட்டது யார் அக்னி பகவான் சொல்கிறார் அவருக்கே வயிறு மந்தமாக போச்சான் ஏகப்பட்ட நெய்யா சாப்பிட்டு இப்போ இதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது தன்வந்திரி தான் சொன்னார் சில முக்கியமான மூலிகைகளை எல்லாம் நீங்கள் சாப்பிட்டால் யார் அக்னி பகவான் சாப்பிட்றதுன்னா ஏறிக்கிறதுன்னு தான் அர்த்தம் நீங்கள் அதையெல்லாம் சாப்பிட்டீர்கள் என்றால் மீண்டும் உங்களுக்கு இது சரியாகிவிடும் என்று சொல்ல நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் நீதான் கிருஷ்ணா காப்பாற்ற வேண்டும் இதில் நான் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு இந்த மூலிகைகளில் எல்லாம் ஒரு தோட்டமாக வைத்து இந்திரன் வளர்த்து கொண்டிருக்கிறான் நான் சாப்பிட வேண்டும்னு போனாலே இந்திரன் மழையாக பொழிந்து என்னை அணைத்து விடுகின்றான் நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே நீங்கள்தான் காக்க வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லுகிறார் உடனே பக்கத்திலே திரும்பி இந்திரனுடைய பிள்ளை அர்ஜுனனை பார்க்கிறான் அர்ஜுனன் கவலைப்படாதீர்கள் கிருஷ்ணன் கட்டளையிட்ட பிறகு நான் மீறவா முடியும் அப்படின்னு அந்த மூலிகை தோட்டத்திற்கு மேலே தன்னுடைய அம்பினால் சரப்பந்தல் அமைத்து விடுக்கிறான் அம்பினாலேயே அப்படியே மூலிகை தோட்டத்துக்கு மேலே அப்படி பந்தல் போட்டால் மாதிரி நீங்க உள்ள பூந்து விளையாடுங்கன்னு இப்போ உள்ளே சென்றார் அக்னி பகவான் அப்படியே அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் மூலிகைவன் மொத்தமா அப்படியே எரிஞ்சு பொசுங்கி போய்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அங்கேருந்து வர்றாங்க வேடிக்கை பார்க்குறாங்க இது ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு ஏன்னா தேவர்கள் ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணன் தெய்வம் அர்ஜுனன் என்கிற மனிதன் அக்னி பகவான் வந்து சாப்பிட இந்திரன் வந்து மழையாக பொழிந்து தடுக்க அப்படி அவன் பொழிந்த பிறகும் கூட சரக் பந்தலை தாண்டி உள்ளே செல்ல முடியாமல் தவியாய் தவிக்க இது ஒரு வேடிக்கையா மாதிரி இருக்குவே ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த மேட்ச் எப்படி டெஸ்ட் மேட்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ டென்ஷனோடு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அது பார்த்துக்கிட்டே இருக்குது முற்றிலுமாக எரிந்து பொசுங்கி போய்விட்டது இப்பொழுது இந்திரன் வந்து சொன்னான் இருபத்தி ஓரு நாட்கள் அப்படியே அந்த நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து தின்று கொண்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் யார் நம்மளை பார்த்து எரிகிற அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்று ஒரு குவளை தண்ணீர் கூட நீங்கள் அதன் மீறில் எடுத்து கொட்டவில்லை இந்த மூலிகைகள் எல்லாம் உங்களுக்காக வருகிற உங்கள் தலைமுறைகளுக்காக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக நான் வளர்த்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அக்னி இத்தனையும் அழிக்கிற பொழுது கூட பார்த்து கொண்டு பேசாமல் இருக்கிறீர்கள் என்றால் இதற்கான தண்டனையை நீங்கள்தான் அனுபவிக்க வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் அது எரித்து மூலிகையை சாப்பிட்டது போல தண்டனையாக ஆண்டுதோறும் இருபத்தோரு நாட்கள் அந்த எரிப்பை அந்த தகிப்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதற்கு இது ஈடாகும் அப்படின்னு இந்திரன் நம் மனிதர்களுக்கெல்லாமும் சாபம் கொடுத்து விட்டதனுடைய விளைவுதான் இருபத்தோரு நாட்கள் தகியாய் தகிக்கிறதுன்னு இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள் எல்லா ஜனங்களும் போய் இந்திரா இப்படி கோவிச்சுக்கிட்டியே இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லக்கூடாதா அப்படின்னோடனே அவன் மனம் இறங்கி சொல்லுகிறான் ஏழை எளிய மக்களுக்கு இந்த நேரத்திலே தாகத்திற்கு தண்ணீர் தருவது மோர் தருவது பானகம் தருவது காலுக்கு செருப்பு தருவது போன்ற பரிகாரங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த துன்பம் உங்களை தாக்காமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படாதுன்னு இந்திரன் சொன்னதாக அந்த வரலாறு முடிகிறது சுற்றுச்சூழல் தகிக்கிற பொழுது அதை அடிப்படையாக வைத்து கொண்டே அதனால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சிறு தொண்டு செய்வது என்கிற கோணத்திலே இந்த வர வரலாற்றை கொண்டு வந்து நம் பெரியவர்கள் முடிக்கிறார்களே அதுதான் அவர்களுடைய சமூக அக்கறை செயல்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பொறுப்பு மீண்டும் சந்திப்போம் வணக்கம்